வணக்கம் நண்பா, வெல்கம் டு உலவன் மொழி. நான் தான் உங்கள் நிர்மல் செல்வராஜ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலி நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ஏர்போர்ட், கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர்ல காலப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அதுல அந்த ஏர்போர்ட்டுக்கு நியரா ஒரு நாட்டுக்கோழி பண்ண ஃபார்ம் இருக்கு. அதான் நாட்டுக்கோழி வந்து இயற்கை முறையில வளர்த்து வளர்க்குறாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். அதுக்கு வந்து என்னென்ன மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க, என்னென்ன கோழி, என்னென்ன விதங்கள்ல, என்னென்ன பிரீட் எல்லாம் இருக்கு அவங்ககிட்ட, அதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இவங்க தான் வந்து இந்த நாட்டு கோழி பண்ணையோட ஓனரு. இவங்க பேர் என்ன, உங்கள் பேர், நீங்கள் என்ன, எதனால இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. என்னோட பேர் வந்து பால் எபினேசர். இது வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற காலப்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் வந்து இந்த ஃபார்ம் வந்து நாங்கள் அமைச்சிருக்கோம். என்னோட பேசிக் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தா செக்யூரிட்டி சர்வீஸ் கம் டிடெக்டிவ் ஏஜென்சி தான் என்னோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ்ஸு. இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பண்ணை தான். பட் இன்றைக்கி அது வந்து இன்றைக்கி பிஸ்னஸாகவும் கமர்ஷியலாகவும் பார்த்தா நல்லா போயிட்டு இருக்குது, சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சித்து வீடு இந்த கோழி வந்து இந்த இங்கே தான் ஷெட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ஷெட்டு வந்து நீங்கள் வந்து எந்த அளவில் அமைச்சிருக்கீங்க, அதுக்கு எவ்வளோ செலவு ஆச்சு? இந்த ஷெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16x32 சைஸில் வந்து இந்த ஷெட்டு நம்ம அமைச்சிருக்கோம். இந்த ஷெட்டில் வந்து இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 100 கோழிகள் பக்கம் இருக்குது. இந்த 100 கோழிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டாக தான் இருக்குதுங்க. ஸோ அந்த பேரண்ட்லேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க ஹேச்சிங் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னாக்க இக்குபெட்டர்லேயும் நம்ம குறிச்சி பொறிக்கிறோம். அது இல்லாமல் தாய்க்கோழியும் அடை வச்சு நம்ம இங்கே குறிச்சி பொறிச்சிட்டு இருக்கோம். இப்போதைக்கு இதில் நம்ம 100 தான் வந்து அக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். பட் இதில் நம்ம உடலாம் இப்போ 300 கோழிகள் வரைக்கும் இந்த செட்டில் நம்ம இப்போதைக்கு நம்ம அக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதையவே நம்ம ரெண்டாக தடுத்துருக்கோம். ரெண்டாக பிரித்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடை வைக்கிறதுக்கு, ஸோ முட்டையெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வந்து குஞ்சுகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குன்னு ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு இதில் வந்து குஞ்சுகளை பராமரிக்கிறதுக்கான ஏரியாவை பிரிச்சிருக்கிறோம். ஸோ பறந்து அமைச்சு வந்து நம்ம இந்த கோழிகளை வந்து வளர்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த பறனில் தான் நம்மளோட கோழிகள் எல்லாமே போய் அடையிற மாதிரியான செட்டப்ஸ் எல்லாமே நம்ம இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். டோட்டலாக இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 ஏக்கர் ஏரியா இது. 2 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரெண்டாக வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். 1 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சித்துவிட கோழிகளும், அந்த பக்கம் 1 ஏக்கரில் வந்து பெருவிட கோழிகள் பண்ணலாம், சண்டை சேவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதுக்காக அந்த ஏரியாவை வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணி தனியாக ஒதுக்கிட்டோம். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 100 கோழிகள் வரைக்கும் இப்போதைக்கு நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு. நீங்கள் எப்படி, நான் கோழியை மட்டும்தான் இது நீங்கள் சேல் பண்ணுறீங்களா, இல்லை இப்போ இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளோ வந்து முதலீடு போட்டிருக்கீங்க, எவ்வளோ வந்து வருமானம் எடுத்துருக்கீங்க? இப்போ வருமானம் அப்படிங்கிறத விட கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் இந்த இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஷெட்டுக்கு ப்ளஸ் சுற்றி வலை அடிக்கிறது அப்படிங்கிறதுனால இங்கே ஒரு 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் வருமானம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நம்ம வந்து அதை கால்குலேட் பண்ணலை. பிகாஸ் என்னென்னா இப்போ தான் ஹேச்சிங் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து சேல்ஸ் கான்செப்ட்டுக்கு இன்னும் நம்ம வரல. பட் கஸ்டமர் வந்து கேட்குறவங்களுக்கு நம்ம கோழிங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம். சரி சரி. பட் நம்ம பல்காக கொடுக்குற அளவுக்கு இன்னும் வந்து நம்ம இப்போ தான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை சுற்றி வந்து நீங்கள் அந்த வேலி இதெல்லாம் அமைச்சிருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உணவு முறைகள் அதெல்லாம் வந்து என்ன மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க? உணவு முறைகள் அப்படின்னு பார்த்தாக்க இப்போ குளிர் சீசனாக இருக்கு. குளிர் சீசனாக இருக்கிறதுனால வந்து கம்பு நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கு பதிலாக மக்காச்சோள குருணையும் கோதுமையும் கொடுக்குறோம். மத்தியான டைமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம செக்கில் ஆட்டின கடலை புண்ணாக்கு இருக்கு இல்லையா, அந்த கடலை புண்ணாக்க வந்து தண்ணியில் முதல் நாளே நைட்டை ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை தவிடு, நெல் தவிடு இந்த ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி அதில் வந்து கோழிகளுக்கு நம்ம கொடுப்போம். வாரத்தில் ஒரு நாள் வந்து அவங்களுக்கு வெங்காயம் கொடுப்போம், அதெல்லாம் அந்த மாதிரி கொடுப்போம். இது வரைக்கும் கோழிகளுக்கு தடுப்பூசி அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் நம்ம போட்டதும் கிடையாது. கோழிகளுக்கு எந்த மெடிசனும் இது வரைக்கும் நம்ம கொடுத்ததில்லை. இயற்கை முறையில் நேச்சுரலாக அதுங்களுக்கான விஷயங்கள் அது அப்படியே போயிட்டு இருக்குது. ஸோ நாட்டுக்கோழிங்களுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்குது, அந்த நேச்சுரலாக அது அப்படியே நம்ம விட்டுறது. சரி. ஸோ சளி அப்படிங்கிறது பிடிச்சது அப்படின்னாக்க நம்ம வந்து வெங்காயம் கொடுக்குறோம். அதுவே அதாவது மருந்தெல்லாம் கொடுக்காம வெங்காயம் வெட்டி கொடுப்போம். அதுங்களுக்கு வந்து தீவனத்தை கட் பண்ணிட்டு சுடுதண்ணி கொடுப்போம். வாரத்தில் ஒரு நாள் தண்ணியில் வந்து மஞ்சள் பொடி கலந்து தண்ணி வைப்போம். ஸோ இதுவங்களுக்கே அதுங்களுக்கு இதுவே போதும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தம் எத்தனை வகையான கோழிகள் இருக்குன்னு சொன்னீங்க? இதில் வந்து சித்துவிடையும் கழுத்தருத்தான் கோழின்னு சொல்லுவாங்க, அது மட்டும்தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். பெருவிடையை பொறுத்தளவில் அந்த சைடு பிளான் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டு போயிட்டுருக்கு, ஒர்க் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இது மட்டும்தான் ஒர்க்கு, இல்லை வேறு எதுவும் ஒர்க்கு? அதான் எங்களோட நேச்சர் பிஸ்னஸ் வந்து பார்த்தா செக்யூரிட்டி சர்வீஸ் கம் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் தான் எங்களோட நேச்சர். பட் இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக நாங்கள் வந்து ரொம்ப நாள் ஆசை இது வளர்க்கணும், நாட்டுக்கோழி வளர்க்கணும்னு சொல்லி. ஸோ அதுக்காக இது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பண்ணை.
இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தம்பி ஒரு பையன் இருக்கிறான், ஒரு பையனை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். அவ அதை பார்த்துக்கிட்டா நாங்களும் எங்களோட இன்வால்மெண்ட்டு மேக்ஸிமம் இது. ஒவ்வொரு ஏரியாலையும் இதுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரியான பேர் இருக்கு. இது வந்து கழுக்கோழி அப்படிங்கறது கழுக்கோழி அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் கிராப் அப்படிம்பாங்க, சோ இது வந்து கழுத்தர்த்தான் கோழினு சொல்லுவாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா சேவல் கழுத்தர்த்தான் கோழில, அதோட பேர் ஒன்று இருக்கு பாருங்க கொட்டை. இது எங்கேயாவது போயிருக்கு அந்த பக்கம் எங்கேயாவது போயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பொட்டை கோழி. சோ இது வந்து ரெண்டு ஒரு பேர் சேவல் நாட்டுக்கோழி முட்டை நாங்க சேல்ஸ் பண்றது இல்ல, தாய்க்கோழி அடை வைக்கிறதுக்கும் இங்கு பெற்ற எங்களுக்கு குஞ்சு குடிக்கிறதுக்கு சரியா இருக்கு. பாத்தீங்கன்னா குஞ்சு பாத்தீங்கன்னா இங்க தாய்க்கோழி அடை வச்சிருக்கோம், ஏன்னா அந்த வீடியோக்குள்ள பண்ணலாம். ஒரு மூணு குஞ்சு பொரிச்சிருக்கு, ஏழு முட்டை அடை வச்சோம். அதுல பாத்தீங்கன்னாக்க மூணு குஞ்சு பொரிச்சிருக்கு, மூணு முட்டை பாத்தீங்கன்னா அப்படியே இருக்குது. அதுல இறை போட்டனால கோழி அங்க வெளியில வந்து வந்து குட்டி கோழி குஞ்சுதான் நம்ம பார்க்க முடியும். எல்லாமே தாய்க்கோழிகள் குஞ்சு பொறிக்கும் போது நம்ம வந்து தனித்தனியா செக்ரிகேட் பண்ணிடுவோம். இந்த கோழி குஞ்சு பொறிச்சிருக்கீங்கன்னா இந்த கோழிகளை வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு இதுல இருக்கும். அதுக்கப்புறம் போக எடுத்து நாங்க வெளியில மேட்சல் கூட்டிட்டு போயிடுவோம். ஒரு பத்து நாளைக்கு நாங்க இதுல மெயின்டைன் பண்ணுவோம். இது நீங்க நாட்டுக்கோழி மட்டும்தான் செய்யுங்களா இல்ல வேற எதுவும் வளர்க்குறீங்களா? இல்ல இது ஒண்ணு நாட்டுக்கோழி மட்டும்தான் வளர்த்துட்டு இருக்கோம். காடைகள் இருக்குது பாத்தீங்கன்னாக்க, ஒரு 25 காடை மட்டும் நம்மளோட மீட் பர்பஸ்க்காக வளர்த்துட்டு இருக்கோம். சோ காடை வந்து கமர்ஷியலா நம்ம பண்றது இல்ல, பட் நம்மளோட தேவைகளுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 காடை எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்டாண்டர்டா நம்ம இருக்கோம். நீங்க இப்ப ஒருவேளை கஸ்டமர் வந்து உங்ககிட்ட கோழி வேணும் வீட்டுக்கு தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன மாதிரி வெட்டி கொடுக்குறோம்? எப்படின்னா நம்ம இயற்கை முறையில தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க முடி வந்து பாத்தீங்கன்னாக்க முடிக்கு வந்து பாத்தீங்கன்னா உதுத்துட்டு பாத்தீங்கன்னாக்க வாட்டி நம்ம எப்பவும் போல நாட்டுக்கோடி எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம வெட்டிங்க. அதாவது நீங்களே வெட்டி அதை ப்ராப்பரா உரிச்சு வாட்டி வெட்டி கொடுக்குறோம். அதுக்கு நீங்க எவ்வளவு வந்து அமௌண்ட் வந்து ஒரு கோழிக்கு ஒரு கேஜி வந்து எவ்வளவு நீங்க வந்து அமௌண்ட்? நம்ம இங்க பாத்தீங்கன்னா கரியா வந்து பாத்தீங்கன்னா 650 ரூபா நம்ம சார்ஜ் பண்றோம். பட் கமர்ஷியல் நீங்க மார்க்கெட்ல 800 ரூபா வந்து இங்க பேங்க்ல நீங்க கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளோட பிரான்சைஸில. பட் நம்ம 650 மட்டும் சார்ஜ் பண்ணுவோம். அதாவது டைரக்டா உங்ககிட்ட வந்து வாங்கினா 650 சார்ஜ் பண்ணுவோம். ரெகுலரா கஸ்டமர்லாம் வராங்களா? எப்படி ரெகுலரா வந்துட்டு இருக்காங்க, பட் குடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சம்டைம்ஸ் நம்மட்டு தான் கோழி இல்லாம போகும். அந்த அளவுக்கு நீங்க கஸ்டமர்ஸ் நிறைய இருக்காங்க. பட் இப்ப நம்ம ஹேச்சிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு முக்கியமான கஸ்டமர்ஸ் இந்த வீடியோல வந்து நீங்க வந்து ரொம்ப இதை நாட்டுக்கோழி பண்ணைய பத்தி கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
எங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து எங்க ஜென்ரேஷன்ல வந்து நாங்க வந்து என்ன மாதிரி பிசினஸ் பண்ணலாம் அதுக்கு ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்ல முடியுமா உங்களால? கண்டிப்பா, ஏன்னா எல்லா பண்ணையிலுமே வந்து பாத்தீங்கன்னாக்க நான் பார்த்த வரைக்கும் நிறைய சேனல்ஸ்லயும் சரி நாட்டுக்கோழிங்களுக்கு வந்து குஞ்சுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னாக்க 7 நாள்ல F1 போடணும், 14 நாள்ல F2 போடணும், RTVK போடணும் தான் சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம தடுப்பூசிகள் அது ஒரு பாத்தீங்கன்னா லசோட்டா போடணும் அப்படிவாங்க, கண்ணில் ஒருத்தர் ஒரு சொட்டு மருந்து மாதிரி. RTVK அப்படிங்கிறது ஒரு இறங்குல போடுற ஒரு இன்ஜெக்ஷன். இப்போ இது வரைக்கும் நம்ம கோழிங்களுக்கு தடுப்பூசியும் போட்டிருந்தா குஞ்சுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை முறையில் இப்போ நம்ம வீட்டில் ரசம் வைக்கிறோம் அப்படின்னாக்க அந்த ரசத்தோட மண்டி வந்து பார்த்தீங்கன்னா சவுட்டில் கலந்து வச்சிருவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக அதில் கிடைக்கிற வந்து ஒரு மெடிசன் தான். ஸோ நம்ம எந்த டைமில் எந்த ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும், நம்ம வந்து கோழிங்களை வந்து ஈஸியாக வளர்த்துடலாம். ஸோ இப்போ கம்பு வந்து நம்ம இந்த குளிர் சீசனில் கொடுக்கலாம், கம்பு கூடுங்க. ஸோ மக்காச்சோளம் நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்ம அந்த உணவு முறைகளை வந்து நம்ம கரெக்டாக பின்பற்றி வந்தோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்லி இது வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ இதை நம்ம இளைஞர்கள் வந்து தாராளமாக எடுத்து பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நேச்சுரல் முறையில் வளர்க்கப்பட்ட ஒரு இயற்கை முறையில் வளர்க்கப்பட்ட நாட்டுக்கோழிகள் கிடைக்கிறதே இன்னைக்கு ஒரு அபூர்வமாக இருக்கு. பண்ணை முறையில் செட்டில் அடைச்சு கூண்டு அடைச்சு வளர்க்கக்கூடிய கோழிகளை வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக வந்து நாட்டுக்கோழிகள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பட் நம்ம இயற்கை முறையில் இந்த மாதிரி வளர்க்கும் போது கஸ்டமர் நேரடியாக வந்து பார்த்து வாங்கும்போது அவங்களுக்கு ஹாப்பியாகவும் இருக்கு. ஸோ நம்மகிட்ட வந்து ரெகுலராக அது வந்து வர்றாங்க, பிஸ்னஸும் நல்லா க்ரோத் ஆகும். ஸோ இது வரைக்கும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எங்களை மாதிரி இளைஞர்களுக்கும் ஒரு நல்ல கருத்து கொடுத்தீங்க. நீங்க இந்த பிசினஸ் மட்டும் தான் பண்ண போறீங்களா இல்ல வேற எதுவும் எக்ஸ்டெண்ட் பண்றீங்களா? இதை கண்டிப்பா எக்ஸ்டெண்ட் பண்றோம். அந்த பக்கம் பெருவிட கோழிகள் வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த நாட்டுக்கோழிகள் மட்டும்தான் இதுல நம்ம பிராய்லரோ மத்த வேற எந்த இதுவும் நாங்க இதுல மிக்ஸ் பண்ணி வளர்க்குற மாதிரி ஐடியா செஞ்சிருக்கோம். காலையில எத்தனை மணிக்கு வந்து திறந்து விடுவீங்க? அதே மாதிரி ஈவினிங் எந்த மணிக்கு? 6 மணிக்கு நம்ம வந்து திறந்து விட்டுருவோம். 6 மணிக்கு மார்னிங் 6 மணிக்கு நாங்க திறந்து விட்டுருவோம். அது காலையில நேரத்திலேயே போய் நீங்க வெளியில எல்லாம் மேஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் 10 மணி அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா கம்பு சாரி கோதுமையும் இந்த டைம் கொடுக்கறது, கோதுமையும் மக்காச்சோள குருணையும் நாம இந்த டைம் அவங்களுக்கு கொடுக்குறோம். மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன தவுடு செக்கலாட்டின புண்ணாக்கு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஈவினிங் வந்து அதுவா 6 மணி அப்படிங்கும் போது மேக்சிமம் எல்லாமே செட்டில் ஆயிரும். ஸோ இது இந்த வீடியோவில் ஃபுல்லுமே வந்து நம்ம நாட்டுக்கோழி பண்ணை வந்து எப்படி அமைச்சிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, எத்தனை வகையான கோழிகள் இருக்குது, அதுக்கு என்னென்னமான மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுறாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண இந்த நாட்டுக்கோழி பண்ணையோட உரிமையாளர் எபினேஸ்வரன் அண்ணாவுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கோ. நம்ம சேர் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நம்மளும் இளைஞர்களும் வந்து இது மாதிரி எடுத்து பிஸ்னஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு முன்னுதாரணமாக தான் இந்த அண்ணா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகணும். நீங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கோயம்புத்தூர்லேருந்து இந்த வீடியோலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கோயம்புத்தூரில் இருக்கிற உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இந்த மாதிரி மெயினான ஏரியாவில் ஏர்போர்ட் கிட்ட தான் இது வந்து இந்த கோழி நாட்டுக்கோழி பணம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. விவசாயம் கற்போம், விவசாயம் காப்போம். நன்றி, வணக்கம். ஸோ இந்த கோழி பண்ணை அப்புறம் வந்து இந்த தோட்டத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு காவலுக்கு வந்து ஒரு டாக் வளர்க்குறாங்க. அது வந்து நம்ம ஊர் கோவில்பட்டியிலேருந்து தான் அந்த நாய் வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வளர்க்குறாங்க. அது குட்டியில் இருக்கும்போது வந்து 9,000-10,000 வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ எடுத்து வந்து அது 6 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். அது வந்து இந்த இருக்குது, இது வந்து சிம்மா பேர், சிம்மான்னு வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு கன்னிரகம், கன்னி நாயின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு பிரீடோட சேர்ந்தது தான் இது. நான் அப்படியே பேக்கில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் நாயோட அந்த ஷேப், வாயோட ஷேப், கால் எப்படி இருந்தது?